மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமம் இந்த மாதிரியான ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க குமரன் வந்து. குமரன் ரொம்ப வருத்தத்தில் அங்கே இருக்கவங்க நடந்துக்கிற விதி எல்லாம் பார்த்ததும் உடனே வந்து ஸ்டைலிஷர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது குமரா, அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருக்குப்பா, அதை கிடைக்கும் போது தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுன்னு புரியாமலாம் இல்லை, இருந்தாலும் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வருத்தமாக இருக்கு. என்னுடைய வைஃப் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளை வந்து இப்படி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு குமரா, உன் லைஃப் நல்லா இருக்கும்ன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம கங்கா கிட்ட வந்து, கங்கா நீ இங்க இருந்து போ, நான் வந்து என்ன நடந்தது என்ன ஏதுன்றது எல்லாம் நான் அப்புறமா வந்து உன்கிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க. ஆமாங்க சொல்லுவீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து நம்ம கங்கா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப குமரன் கிட்ட வந்து டைரக்டர் வந்து இந்த மாதிரி நடிக்கணும், உன்னுடைய வைஃபை ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க, அவங்கள வந்து நீ இப்படி பேசணும் திட்டணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தூரத்திலிருந்து நம்ம கங்கா பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்பவே சூப்பராக அழகாக குமரன் நடிக்கிறாங்க. இதை பார்த்து கங்கா பயங்கர சந்தோஷப்படுறாங்க, இவருக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கான்னு சொல்லி கங்காவே ஆச்சரியப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க. நம்ம குமரன் அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க.